Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar. This is 11th standard mathematics volume 1. Today I am going to start with new content 3.9 inverse trigonometric functions. So last x is number 3.11. So content is inverse trigonometric functions. You know that trigonometric functions sine theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta. So அதுக்கு அப்படியே இன்வெர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ த இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், சீகன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆர் கால்டு இன்வெர்ஸ் சர்க்குலர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ சைன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு இன்வெர்ஸ் பண்ணால் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்வெர்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளஸ்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் வந்து மைனஸ் சொல்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ அதுமாரி இங்கே சைன் எக்ஸ்ன்னு இருந்தாக்கா அதுக்கு இன்வெர்ஸ் வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா? இப்போ சைன் எக்ஸ்ன்னு இருக்குனாக்கா இதுக்கு இன்வெர்ஸ் வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1/sin எக்ஸ்ன்ட்டு ரைட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? சப்போஸ் சைன் எக்ஸ்னாக்கா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் ரைட் பண்ணோம், 1/ல ரைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டொமைன் அண்ட் ரேஞ்ச், டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா? டொமினன்ட் ரேஞ்ச், ஓகேங்களா? டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கும் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டொமினன்ட் ரேஞ்ச் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைன் எக்ஸ், சைன் எக்ஸ்னாக்கா டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னாக்கா இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், ஓகேங்களா? சப்போஸ் சைன் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -π/2 +π/2, ஓகேங்களா? அதுக்கு டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா -1, 1. இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா -1, 1, அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது இன்வெர்ஸ். அப்போ இது ஃபர்ஸ்ட் வந்துடும், -1, 1 வந்துடும் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று -π/2, +π/2, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காஸ் எக்ஸ், ஸோ காஸ் எக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to π, ஓகேங்களா? ஸோ டொமைன் பார்த்தீங்கன்னா -1, 1. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்துடும், ஓகேங்களா? -1, 1 சிம்பிள் 0, π, ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டேன் எக்ஸ், ஸோ டேன் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா -π/2, +π/2, அது டொமைன் பார்த்தீங்கன்னா -∞ to +∞. ஸோ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் -∞ to +∞ சிம்பிளைஸ் -π/2, +π/2, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காட் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0, π, சிம்பிளைஸ் -∞ to +∞ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா -∞ to +∞, 0, π இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொசிகன் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரேஞ்ச் பார்த்தா -π/2, +π/2, -0, நாட் இன்க்ளூடு 0, ஓகேங்களா? 0 வராது இந்த இன்டர்வலில், 0 வராது. அதுமாரி ஆர் -1, 1, அப்போ இந்த ரியல் நம்பரில் -1, 1 வராது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துடும், ஆர் -1, 1. நெக்ஸ்ட்டு -π/2, +π/2, -0. நெக்ஸ்ட்டு சீக்கன் எக்ஸ் 0, π, -ஆஃப் இதில் π/2 வராது, இந்த பிட்வீன் இன்டர்வல் வந்து π/2 வராது, மைனஸ்னா அர்த்தம் அந்த டேம் வராதுன்னு அர்த்தம். மாரி நெக்ஸ்ட்டு ரியல் நம்பரில் -1, 1 வராது சீக்கன் எக்ஸுக்கு. சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ரியல் நம்பரில் -1, 1 வராது, 0, π π/2 வராது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ், பிரின்சிபல் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கிரேட்டர் தன் ஆரிக்கல் 0, எக்ஸ் லெஸ் தன் 0, ஓகேங்களா? ஸோ இப்போ பிரின்சிபல் வேல்யூ ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆரிக்கல் 0, இந்த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ஃபார் எக்ஸ் லெஸ் தன் 0, ஓகேங்களா? ஸோ 1 by 1 பார்ப்போம். ஒவ்வொரு இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கிரேட்டர் தன் 0 இருக்கும்போது 0 ≤ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ≤ π/2 இந்த இன்டர்வல் வரும், பாசிட்டிவ். எக்ஸ் கிரேட்டர் தன் 0னா இப்போ பாசிட்டிவ் நடத்தும், சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் நடத்தும். எக்ஸ் லெசன் 0னா நெகட்டிவ் சார், நெகட்டிவ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் -π/2 ≤ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் லெசன் 0, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 0 இருக்கும்போது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ≤ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ≤ π/2 வரும். எக்ஸ் லெசன் 0 இருக்கும்போது π/2 ≤ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ≤ π/2, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தன் 0 இருக்கும்போது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0 ≤
tan inverse of x less than pi by 2 வரும் x less than 0 இருக்கும்போது minus pi by 2 less than tan inverse of x less than 0 இருக்கும் ஓகேலா இன்டர்வல் நெக்ஸ்ட் x greater than or equal 0 இருக்கும்போது cot inverse of x பதினாக 0 less than cot inverse of x less than or equal pi by 2 இருக்கும் x less than 0 இருக்கும்போது minus pi by 2 less than cot inverse of x less than 0 இருக்கும் நெக்ஸ்ட் x greater than or equal 0 இருக்கும்போது sec inverse of x பதினாக 0 less than or equal to sec inverse of x less than pi by 2 இருக்கும் x less than 0 இருக்கும்போது pi by 2 less than sec inverse of x less than or equal to pi இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் x greater than or equal to இருக்கும்போது cosec inverse of x பதினாக 0 less than cosec inverse of x less than or equal to pi by 2 இருக்கும் x less than 0 இருக்கும்போது minus pi by 2 less than cosec inverse of x less than 0 இருக்கும் ஓகேங்களா இது principal value of inverse trigonometric functions next x is 3.11 question number 1 find the principal value of first trigonometer sin inverse of 1 by root 2 kudutranga so sin inverse of 1 by root 2 ku principal value kekranga so very easy ana sum first enna pannano kuduthradhu given let us take any variable kuduthra the question okayla so let sin inverse of 1 by root 2 equal to y or something where other variable eduthum let y is equal to eduthum okayla so po y oda value find pannadna principal value okayla so and the sin inverse appdi inside vandina ka sin y nu vandrum okayla so appo idu intervals pathina ka idu sin undu positive so appo idu pathina ka where minus pi by 2 less than or equal to y less than or equal to pi by 2 interval write panga okayla next step the sin inverse appadi inside move panina na sin y aidum so appa sin y equal to 1 by root 2 nu okayla inda side sin irukku appa inda side sin varnaka 1 by root 2 vande sin la endha angle ku 1 by root 2 varun pathinaka pi by 4 okayla suppose sin y is equal to sin pi by 4 appa sin pi by 4 value endu 1 by root 2 okayla appa sin sin cancel aanaka appa y is equal to pi by 4 so appa y is equal to pi by 4 so appa the pi by 4 dhaan the principal value so the principal value of sin inverse of 1 by root 2 equal to pi by 4 that's all next is second denominator cos inverse of root 3 by 2 okayla cos inverse of root 3 by 2 find the principal value of okayla so first let us take the given equal to y nerthunu so appa cos inverse of root 3 by 2 equal to y okayla so where the interval pathinaka idukku cos inverse of x ku intervals pathinaka 0 less than or equal to y less than or equal to pi node idukana interval okayla cos inverse of x okayla so next the cos inverse adu ensin move panina enna aidunga cos y n aidum inda term adu ensin panna cos y n appo cos y equal to root 3 by 2 okayla next inga cos iruka appo inda side cos vara vekkanum so appo root 3 by 2 vandu endha angle ku varunaka cos la cos pi by 6 adu cos 30 cos 30 வந்து root 3 by 2 so அப்ப cos y is equal to cos 30 30 ன்றது pi by 6 னு ரைட் பண்ணுங்க ஓகேங்களா சிம்பிளா ரைட் பண்ணுங்க நெக்ஸ்ட் cos as கேன்சல் பண்ணினாக்கா so y is equal to pi by 6 so y is equal to pi by 6 இதுதான் principal value so the principal value is value of cos inverse of root 3 by 2 equal to pi by 6 next third row matter cosec inverse of minus 1 okayla so first let cosec inverse of minus 1 equal to y nu theri okayla so idla pathinaaga where cosec inverse of x pathinaaga adanoda intervals pathinaaga where minus pi by 2 less than or equal to y less than or equal to pi by 2 okayla so cosec inverse of minus 1 equal to y nu irukku
So the mine cosecant inverse answer move pani naga cosecant y ayiru. Okay la. So cosecant y is equal to minus 1. Cosecant y is equal to minus 1. So cosecant edoda reciprocal naga sin oda reciprocal. Okay la. So 1 by sin equal to cosecant. 1 by sin equal to cosecant ungalukku theriyum. Sin x equal to cosecant x. Okay la. So appo enna pannalam naga இப்போ இந்த வேல்யூஸ் 1 பைல ரைட் பண்ணும்போது இது என்ன ஆயிடும் சைன் ஆயிடும் ஓகேங்களா ஸோ 1 பைல ரைட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து 1 பைல ரைட் பண்ணும்போது இது என்ன ஆயிடும்னாக்கா சைன் ஆயிடும் ஆனாக்கா இதோட ரெசிப்ரோக்கல் தானே இது ஓகேங்களா ஸோ அப்போ மைனஸ் 1 இருக்கு அப்போ 1 பை மைனஸ் 1 மைனஸ் 1 தான் அப்போ வேல்யூ வரும் சப்போஸ் இங்கே 2 இருந்துச்சுனாக்கா இது ரெசிப்ரோக்கல் மாற்றும்போது 1 பை 2 மாறும் அப்போ இங்கே தான் சைன் வைன் மாற்றணும் இங்கே வந்து மைனஸ் 1 இருக்கு ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து 1 பைல ரைட் பண்ணும்போது அதே வேல்யூ தான் வரும் ஓகேங்களா அப்போ 1 பை மைனஸ் 1 ஈக்குவல் டு சைன் வைன் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே சைன் வைன் மாற்றினாக்கா இது ரெசிப்ரோக்கலாக மாற்றணும் ரெசிப்ரோக்கலாக 1 பைல ரைட் பண்ணும் அப்போ 1 பை மைனஸ் 1 ஓகேங்களா ஸோ அப்போ சைன் வை இஸ் ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 1 மைனஸ் 1 தான் ஓகேங்களா ஸோ அப்போ மைனஸ் 1 வந்துருக்குது சைனில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆங்கிளுக்கு 1 வந்தாக்கா பை பை 2 சைன் 90 ஓகேங்களா சைன் 90 இஸ் 1 இப்போ இங்கே மைனஸ் எடுத்தாலும் மைனஸ் பை பை 2 போடணும் மைனஸ் 90 ஓகேங்களா ஸோ அப்போ சைன் வை இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் பை பை 2 90னா பை பை 2 வருது ஓகேங்களா ஸோ அப்போ சைன் சைன் கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ வை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 2 வை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 2 ஸோ தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 இஸ் மைனஸ் பை பை 2 ஸோ தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் Value of cosecant inverse of minus 1 is equal to minus pi by 2. That's all. Next to fourth raw matter, secant inverse of minus root 2. Okay, so let secant inverse of minus root 2 is equal to y. So by the intervals, where the interval of secant inverse of x pathinaka minus pi by 2 less than or equal to y less than or equal to pi by 2 no. Sorry, the interval is idhu varadhu idhu vandu enna varunaka sin ku varum so idhu varadhu next 0 less than or equal to y less than or equal to pi no idhu interval okayla next in the secant inverse of x appadiye sin move paninaka secant y na idum suppose secant y is equal to minus root 2 ஓகேங்களா ஸோ சீக்கனுக்கு ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னாக்கா 1 பை காஸ் 1 பை காஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஓகேங்களா சப்போ 1 பை சீக்கன் ஈக்குவல் டு காஸ் அதனோட ரெசிப்ரோக்கல் எப்படி போன சம்பளம் பண்ணுவோம் அதேமாரி தான் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே டேர்ம் இருக்குல்ல வேல்யூஸ் வந்து 1 பைல ரைட் பண்ணாக்கா இங்கே என்ன மாறுனாக்கா காஸாக மாறும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே மைனஸ் 1 பை ரூட் 2 ரைட் பண்ணாக்கா இங்கே என்ன மாறுனாக்கா காஸ் ஆஃப் வைன் மார் ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் காஸோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 பை ரூட் 2 வந்துருக்கு இப்போ மைனஸ் 1 பை ரூட் 2 வரும்போது இது எந்த குவாட்ரன் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் குவாட்ரன் அப்போ செகண்ட் குவாட்ரனில் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் பை மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும் ஸோ அப்போ காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 4 ஓகேங்களா செகண்ட் குவாட்ரன்ட்ன்றதால இப்படி பிரியும் பை மைனஸ் தீட்டா ஸோ அப்போ காஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னாக்கா கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா காஸ் ஆஃப் 4 பை மைனஸ் பை இப்போ 4 பை மைனஸ் பை பை 4 ஸோ செப்பரேட் பண்ணிங்கனாக்கா காஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 3 பை பை 4 ஓகேங்களா ஸோ அப்போ காஸ் காஸ் கேன்சல் பண்ணாக்கா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 பை பை 4 இதுதான் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் So the principal value of secant inverse of minus root 2 equal to 3 pi by 4. Next to fifth raw matter tan inverse of root 3. ஓகேங்களா ஸோ ஃபைன் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ஸோ அப்போ லெட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கும் ஸோ இதுக்கு இன்டர்வல்ஸ் பார்த்தினாக்கா வேர்
tan inverse of x க்கு minus pi by 2 less than or equal to y less than or equal to pi by 2 ஓகேங்களா சரிங்க நெக்ஸ்ட் the tan inverse inverse வந்து அப்படியே ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினாக்க என்ன ஆயிடும்னா tan ஆயிடும் சோ அப்ப tan y is equal to root 3 tan y equal to root 3 ஆயிடும் சோ அப்ப இந்த சைடுல என்ன இருக்குனாக்க root 3 னு இருக்கு சோ அப்ப எந்த ஆங்கிளுக்கு root 3 வரும் tanல பாத்தினாக்க tan 60 degree tan 60 value வந்து root 3 சோ tan y is equal to tan 60 degree 60 degree எப்படி ரைட் பண்ணாக்க pi by 3 சோ pi by 3 pi by 3 னாக்க 60 degree னு அர்த்தம் ஓகேங்களா சோ அப்ப tan tan கேன்சல் பண்ணா சோ y is equal to pi by 3 y is equal to pi by 3 சோ தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் Value of tan inverse of root 3 is pi by 3. That's all. Next exercise 3.11 question number 2. Word problem second sum. A man standing directly opposite to one side of a road of with x meter views a circular shaped traffic green signal okayla or man na pandran or road la ninnittu x meter view la na pandranaaga and or green signal la na pandranaaga view pandran okayla so side of the road the bottom of the green signal is b meter height from the horizontal level of views I If alpha denotes the angle subtended by the diameter of the green signal, okay? La, if alpha denotes पन्दे नन्हा का v पन्दा angle form आवा alpha इर्द्रंग अंदर angle by the diameter of the green signal at the viewer's eye, then prove that alpha is equal to tan inverse of a plus b by x minus tan inverse of b by x नर, okay? La. வெரி சிம்பிள் சம்மு பார்க்குறது பெரிய சம்மு இருக்கு ஆனால் டிராயிங் பண்ணிட்டு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாக்கா வெரி ஈஸி ஓகேங்களா ஸோ அப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு டிராயிங் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோனாக்கா நான் ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ ஒரு க்ரீன் சிக்னல் இருக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ட்ரை பண்ணிடணும் க்ரீன் சிக்னல் இந்த க்ரீன் சிக்னல் வச்சு த்ரீ இருக்கும் நம்ம க்ரீன் சிக்னல் மட்டும்தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறதா க்ரீன் சிக்னல் மட்டும் வச்சு ஓகேங்களா ஓகே ரைட் இப்போ என்ன பண்ணுறேனாக்கா ஒரு மேன் என்ன பண்ணுறான் ஒரு ரோட்டில் ஒன் சைடு என்ன பண்ணால் ஸ்டாண்ட் பண்ண இங்கே இருக்கிறோம் மேன் அது நம்ம ஏன்னு வச்சுக்குவோம் மேன் இந்த ஏன்னு வச்சுக்குவோம் இங்கேருந்து என்ன பண்ணுறான் அந்த க்ரீன் சிக்னலை வியூ பண்ணுறான் ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் சிக்னலுடைய டயமீட்டர் என்ன கொடுத்துறானாக்கா ஏன்னு கொடுத்துறாங்க ஏ மீட்டர் க்ரீன் சிக்னலோட டயமீட்டர் ஓகேங்களா இப்போ அந்த ஏ டயமீட்டர் இது இது ஏ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா பீன்னு கொடுத்துட்றாங்க ஓகேங்களா கொஸ்டின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு அந்த சிக்னலுடைய டயமீட்டர் ஏ மீட்டர் கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிற அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பி மீட்டர் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கப்போ ஃபஸ்ட் அந்த மேன் வந்து அந்த சிக்னலுடைய பாட்டத்தை வியூ பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த சிக்னலுடைய டாப்பு வியூ பண்ணுறோம் இப்போ சிக்னலுடைய பாட்டத்தை வியூ பண்ணும்போது ஏவியும் இந்த பாட்டத்தையும் ஜாயின் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு டாப்பு அப்போ வியூ பண்ணுறோம் ஸ்ட்ரெயிட்டாக போகணுது ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே ஃபார்ம் வர அந்த ஆங்கிள் இருந்தாக்கா ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் இது ஏன்னு வச்சுக்கும் இது பின்னு வச்சுக்கும் இங்கே சின்னு வச்சுக்கும் இதை இந்த டின்னு வச்சுக்கும் இது ஸ்ட்ரெயிட் வரணுது பெண்டாக கூடாது லைனு ஸ்ட்ரெயிட்டாக வரணுது ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாம் இந்த ஆங்கிளை நம்ம தீட்டான்னு வச்சுக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போ இது ஏ இது பி இது சின்னு வச்சுக்கும் இது டின்னு வச்சுக்கும் இந்த ஆங்கிள் பாயிண்ட் இதுதான் ட்ராயிங் ஓகேங்களா ஸோ பார்க்கும்போது இந்த ஃபார்ம் இருக்கும் அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குனாக்கா இங்கே எக்ஸ் மீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க இங்கே கொஸ்டினில் டிஸ்டன்ஸு எக்ஸ் மீட்டர்
so formulas. So we na proof ana solranga ka alpha is equal to tan inverse of a plus b by x minus tan inverse of b by x in proof ana solranga. The two triangle namba divide panite tan theta da varum idu okayla sayana ka the opposite side adjacent side da irukku nammal appa the rendu side therinja enna panna ka tan theta da varum okayla first triangle paadna ka a b c inda chinna triangle edumbodhu opposite vandu b irukku adjacent side vandu x nu varum ana next another triangle periya triangle na ka a b d edumbodhu ஆப்போசைட் பாத்தினாக்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வருது ஓகேங்களா சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினாக்கா சோ அப்ப a + b ன்னு வரும் ஓகேங்களா ஆப்போசைட் அஜின் சைடு வந்து அதே சேம் தான் x தான் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஸ்மால் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ இந்த ட்ரையாங்கிள் abc இந்த ட்ரையாங்கிள் abc எடுத்தினாக்கா tan θ தான் நான் இப்போ சொல்லிருக்கேன் சோ அப்ப tan θ theta equal to opposite side by adjacent side tan theta equal to opposite by adjacent side solluvanga so appo opposite paidinaaka idha opposite appo b opposite is b by adjacent side is x ab appo x okayla so appo tan theta is equal to b by x tan theta is equal to b by x no so இதிலிருந்து நம்ம தீட்டா டெரிவ் பண்ணிக்கலாம் so தீட்டா is equal to the tan answer நம்ம பண்ணினா tan inverse அப்ப tan inverse of b by x னு ஒரு b by x இது நம்பர் 1 வந்து இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பிக் ட்ரையாங்கிள் எடுத்துக்கு நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் நேம் பார்த்தினாக்க நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் வெர்னாக்க ட்ரையாங்கிள் a b d எடுத்துக்கு ஓகேங்களா ட்ரையாங்கிள் a b d எடுத்துக்கோ so அதுக்கு அட்ஜஸ் ஆப்போசிட் சைடு பார்த்தினாக்கா a + b ஃபுல் லெந்த் வரும் அப்ப a + b வரும் அட்ஜஸ் சைடு வந்து x னு வரும் ஓகேங்களா so நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் a b d ஓகேங்களா so இதுக்கு tan theta தான் வரும் so அப்ப tan theta பார்த்தினாக்கா ரெண்டு ஆங்கிள் சேர்த்து வரும் ஓகேங்களா இதுக்கு இந்த ரெண்டு ஆங்கிள் சேர்த்தினாக்கா alpha + theta and theta + alpha வரும் ஓகேங்களா ரெண்டு ஆங்கிள் சேர்த்து ஃபுல் ஆங்கிள் ஓகேங்களா அப்ப theta + alpha ஓகேங்களா so but tan theta plus alpha equal to opposite side by adjacent side so opposite side is a plus b by adjacent side is x okayla so but tan theta plus alpha equal to a plus b by x nu idhila adhe mari tan answer move paninaaka so but theta plus alpha equal to the tan answer move naaka tan inverse of a plus b by x nu a plus b by x okayla next idu number 2 nu vechukom idu number 2 okayla first triangle ku apply pannadhu theta is equal to tan inverse of b by x nu or result vandhadu next second triangle abd ku apply pannumbodhu theta plus alpha equal to tan inverse of a plus b by x nu vandhadu second result ipo vaadinaaka first result irukla theta equal to adha செகண்ட் ரிசல்ட்ல நம்ம அப்ளை பண்ணப் போறோம். எனக்கு இங்க தீட்டா இருக்குலங்க. தீட்டா பிளஸ் ஆல்பான்னு இருக்கு. அங்க தீட்டாக்கு தான் நம்ம டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம். தீட்டா ஈக்குவல் அதங்க சப்ஸ்டிட் பண்ணப் போறோம். சோ சப்ஸ்டிட் 1 in 2. 1 ஓட ரிசல்ட்ட செகண்ட்ல சப்ஸ்டிட் பண்ணப் போறீங்க. இங்க தீட்டா பேஸ்ல தீட்டா ஈக்குவல் என்ன இருக்கு? tan வர்சஸ் b / x இருக்குல அத தீட்டா பேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. தீட்டா பிளஸ் ஆல்பா. அப்ப தீட்டாவுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் b / x பிளஸ் ஆல்பா ஈக்குவல் tan இன்வர்ஸ் ஆஃப் a plus b by x ஓகேங்களா சோ நான் ஆல்பா மட்டும் இங்கே வச்சிட்டு the tan inverse of bx அப்படியே அன்சி மூவ் பண்ணினா மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா சோ அப்ப ஆல்பா மட்டும் இங்கே வச்சிட்டனாக்கா the term அப்படியே அன்சி மூவ் பண்ணா மைனஸ் ஆயிடும் ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு பாருங்க tan inverse of a plus b by x னு இருக்கு சோ அப்ப tan inverse of a plus b by x the term அப்படியே அன்சி மூவ் பண்ணாக்கா மைனஸ் tan inverse of b by x ஓகேங்களா சோ இதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னது ப்ரூஃப் பண்ணியாச்சு okay la that's all hi students today homework sums example 3.68 3.69 3.70 3.71
and 3.72 5 sums are warmer so ellame exercise la work up panna sum model da ellame so work up panni app la send pannunga thank you students.